ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸும் 5 பார்க்கலாம். ஸோ க்வெஷ்சனில் பாருங்கள், மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 3:1. தி கேபிட்டல் ஆன் 1st April 2017 வாஸ் 80,000 ஃபார் மன்னன் அண்ட் ₹60,000 ஃபார் ரமேஷ். அண்ட் தே கரண்ட் அக்கௌண்ட் ஷோ எ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ₹10,000 அண்ட் 5,000 ரெஸ்பெக்டிவ்லி. Calculate interest on capital at rate of 5% per annum for the year ending 31st March 2018 and show the journal entries. ஸோ க்வெஷ்சனில் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் அண்ட் மன்னனோட கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு அவங்க கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸில் நமக்கு தேவையில்லை, அவங்களோட கேபிட்டல் என்னவோ அது மட்டும் நமக்கு போதும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன்ஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அவரோட கேபிட்டல் எவ்வளோன்னு க்வெஷ்சனில் கொடுத்துருக்காங்க, 80,000. ஸோ 80,000 இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5%. ஸோ 80,000 இன்டு 5/100 போடுவோம். அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும், ₹4,000. நெக்ஸ்ட்டு ரமேஷோடது கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல் ஈக்குவல் டு அவரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 60,000 அண்ட் கொடுத்துருக்க ரேட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ 60,000 இன்டு 5%னு போட்டோம்னா நமக்கு 3,000 கிடைக்கும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஜேர்னலோட ஃபார்மேட் எழுதிக்கோங்க, டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா, இங்கே கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு மெத்தட்னு அர்த்தம். அப்போ கேபிட்டலுக்கு தனி அக்கௌண்ட் இருக்கும், கரண்ட் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ண பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் நம்ம பார்ட்னரோட கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடுவோம். அதனால தான் பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட்டில் 7,000 போட்டிருக்கோம், க்ரெடிட்டில் மன்னனுக்கு 4,000, ரமேஷ்க்கு 3,000 போட்டுட்டோம். இப்போது இதை நம்ம P&L அப்ரோப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரேஷன் அக்கௌண்ட் எட்டா 7,000 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 7,000. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.